கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளி அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோட தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 பின்பாகம். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாய் இருக்கும்போது, உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, மரண பரியந்தம் கர்த்தருக்காக உண்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது நித்திய நித்தியமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் உண்மையாய் இருக்கிறோமா? மரண பரியந்தமும் உண்மையில் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, மரண பரியந்தமும் உண்மையாய் வாழும்போது, பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையோடு நாம் வாழும்போது ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹாலேலூயா. ஆதி திருச்சபையில் ஒன்றான சிமிர்னா சபைக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. உபத்திரவங்களின் வழியாக பாடுகளின் வழியாய் சென்ற அந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், நீ மரண பரியந்தம் உண்மையுள்ளவனாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட உபத்திரவங்கள் பிரச்சனைகள் நம்மை நெருக்கக்கூடும். நாம் செய்கிற வேலை பார்க்கிற இடங்களிலே, வியாபாரம் பார்க்கிற இடங்களிலே, அல்லது அலுவலகத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு உபத்திரவங்கள் வரலாம். நாம் கிறிஸ்தவர்கள் என்பதால் புறக்கணிக்கப்படலாம், பாடுகள் வரலாம், கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்படலாம். பாடுகளையும் நிந்தைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கலங்க வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. சோதனை நேரத்தில், உபத்திரப்படுகிற நேரத்தில் கர்த்தருக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் வாழும்போது அவர் நமக்கு உதவி செய்வார். தானியேலுடைய வாழ்க்கையிலே தானியேல் மரண பரியந்தம் உண்மை உள்ளவராய் இருக்க அவர் தீர்மானித்தார். இருதயத்திலே தீர்மானம் எடுத்தார். ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்ற சட்டம் இருந்த போதிலும் தானியேல் அதற்கு பயப்படவில்லை. மேல் வீட்டறையிலே தன் வழக்கத்தின்படியே 3 வேளையும் ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, சிங்கங்களின் கெபிலே போடப்பட வேண்டிய சூழ்நிலை வந்தது. தானியேல் சிறிதும் பயப்படவில்லை. மரணம் நேரிடுகிறதாயினும் மரண பரியந்தமும் கர்த்தருக்கு அவர் உண்மை உள்ளவராய் உத்தமமாய் இருக்க தீர்மானித்தார். அவருடைய உறுதியான எண்ணங்கள் கர்த்தரை சந்தோஷப்படுத்தியது. அவருடைய வாழ்க்கையிலே சிங்கங்களின் வாயை கர்த்தர் கட்டி போட்டார். தானியேலை காப்பாற்றினார், மேன்மைப்படுத்தினார். எதனால்? தானியேல் கர்த்தருக்கு உண்மை உள்ளவராய் இருந்தார். ஹாலேலூயா. அதே போல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வாழ்க்கையிலே ராஜா நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று திட்டமாய் தீர்மானம் எடுத்தார்கள். அதனால் அக்னி சுழலிலே போடப்பட்ட போது கூட அங்கே கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தவர்களை பாதுகாத்தார். பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்கு உண்மையாய் வாழும் போது, மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார், பாதுகாவலராயிருப்பார், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை காணப்பட வேண்டும். ஏனென்றால் பொய்யாய் வாழ்ந்தால் தேவன் நமக்கு உதவி செய்ய முடியாது, நமக்கு துணை செய்ய முடியாது, நமக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியாது. ஆனால் கர்த்தருக்காக உண்மையாய் வாழும்போது, உத்தமமாய் வாழும்போது அநேக காரியத்திலே தேவன் நம்மை உயர்த்துவார். முடிவு பரியந்தமும் உண்மையில் நிலைத்திருக்கும் போது நமக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தருவாராம். நமக்கு துணையாயிருக்கிறவர், நமக்கு பாதுகாவலராயிருக்கிறவர், நமக்கு உதவி செய்கிறவர் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டுமென்றால் முடிவு பரியந்தமும் கர்த்தருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். ஜீவ கிரீடத்தை நமக்கு வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். ஜீவ கிரீடத்தை நமக்கு கொடுப்பார். ஹாலேலூயா. மரண பரியந்தம் உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். ஜீவ கிரீடத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின் பிரகாரம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த நாளில் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே மக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களும் செய்த தவறுகள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய ரத்தத்தினால் கழிவு சுத்திகரிங்க. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த எல்லா நன்மைகளையும் செய்து கொடுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. என்னென்ன தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ அந்த எல்லாவற்றிலும் பரிபூர்ண நன்மை கட்டளையிடுங்க. கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. எந்தெந்த வேலைகள் செய்தாலும் வாய்க்கும் முடியாத கிருபைகளை கொடுங்க. தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்கென்று சொல்லி போகாதபடிக்கு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் சாப்பிட கிருபைகளை கொடுங்க. பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அவர்களுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர்களுடைய கண்ணீரை துடைங்க. எப்படி அண்ணாளின் வாழ்க்கையிலே அண்ணாளுக்கு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தீரோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு குழந்தையை கொடுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த குடும்பங்களை நம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஏற்ற மனவாளனை, ஏற்ற மனவாட்டியை கொடுத்து ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளை சந்திங்க, பணத்தேவைகளை சந்திங்க. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சகல காரியங்களையும் என் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ அங்கெல்லாம் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உடைய அக்னியினால் நிரப்புவீராக. உடைய அபிஷேகம் பண்ணுகிற கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். உடைய தாங்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமையில்லாமல் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Click the like and share. Click the bell. God bless you.